ஆனா ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த தேர்தலோடு நூத்தி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கு ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் தற்போது கட்சியாக இருக்கின்ற ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சி ஒரு அணியாகவும் அதே போல் தெலுங்கு தேசம் பாஜக அப்புறம் வந்து பவன் கல்யாணோட ஜனசேனா ஆகிய மூன்று கட்சிகள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாகவும் போட்டிடுறாங்க மூன்றாவது அணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணி சார்பாகவும் போட்டிடுறாங்க ஆக மொத்தத்தில் ஆந்திர தேர்தல் களம் அப்படின்றது மூன்று பிரதான அணிகளுக்கு இடையில இருக்குது அதில் குறிப்பாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜெகனோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையிலான அந்த போட்டி தான் வந்து முதன்மையான போட்டியாக இருக்குது இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக கடந்த கால சில தேர்தல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆந்திரால தற்போது அமைந்திருக்கிற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி டிடிபி பிளஸ் பிஜேபி அந்த காம்பினேஷன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலையுமே தெலுங்கு தேசம் பாஜகவும் இணைந்து வந்து போட்டிட்டாங்க அதே போல மச்சுமூர் அணியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தனிச்சையாக வந்து போட்டிட்டாங்க அப்போது நடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அப்போது வந்து ஒன்றுபட்ட ஆந்திரா இருந்த காலகட்டம் அப்படின்ற போது தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அவங்களுமே வந்து தனியா போட்டிட்டாங்க அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை பிடித்தது அதிக இடங்களை பிடித்த தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக சந்திரபாபு நாயுடு வந்து முதல்வரானாரு காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்திருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அப்போது வெறும் ஒரு அறுபத்தி ஏழு இடங்களை பிடித்து எதிர்கட்சி வரிசையில் வந்து அமர்ந்தாரு அடுத்ததா பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாரு அந்த வகையில ஒயசர் காங்கிரஸ் ஒரு அணியாகவும் தெலுங்கு தேசம் ஒரு அணியாகவும் பாஜக தனியாக காங்கிரஸ் தனியாக அப்படின்னு போட்டிட்டாங்க அதே நடிகர் சிரஞ்சீவியின் சகோதரரும் ஆந்திர மக்களால் பவர் ஸ்டார் என கொண்டாடப்படக்கூடியவருமான பவன் கல்யாணும் அப்போது வந்து தனியாக போட்டியிட்டாரு இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பாவே பவன் கல்யாண் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு ஆனா இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அவர் தெலுங்கு தேசம் பிளஸ் பாஜக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் உள்ளிட்ட விஷயங்களை வந்து செய்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர் நேரடியாகவே வந்து தேர்தலில் தனிச்சு வந்து களம் கொண்டாரு அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பிடித்து ஒய் காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையான இடங்களை பிடித்தாங்க மொத்தம் உள்ள நூத்தி எழுபத்தி ஐந்து இடங்களில் நூத்தி ஐம்பத்தோரு இடங்களை ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பிடிச்சார் அவர் வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்தார் தெலுங்கு தேசம் இருபத்தி மூணு இடங்களையும் பவன் கல்யாணோட

பவன் கல்யாண் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தாரு பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் அப்போது சிபிஐ சிபிஎம் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகளோட சி இணைந்து வந்து போட்டியிட்டிருந்தாரு அந்த கூட்டணியுமே வந்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு சதவீத வாக்குகளையும் பாஜக வந்து ஒரு சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளையும் அந்த தேர்தலில் வந்து பெற்றிருந்தாங்க அடுத்ததா தற்போது நடைபெறவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் குறித்து வந்து நம்ம பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இரண்டாயிரத்தி தனிச்சு பவன் கல்யாண் போட்டிட்டு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியோட வந்து ஜனநாயக கூட்டணியில் அதே போல தெலுங்கு தேசம் கூட்டணியில் வந்து இணைஞ்சிடுறாங்க மீண்டும் அந்த இரண்டாயிரத்தி பதினாலு அந்த காம்பினேஷன் வந்து மீண்டும் தற்போது வந்து கூட்டணியாக உருவாகி இருக்கு அதே போல மற்றொரு புறம் பார்த்தோம்னா வழக்கம் போல ஜெர்மன் ரெட்டியோட எஸ்ஆர் காங்கிரஸ் தனிச்சு வந்து போட்டியிடுறாங்க அதே போல இன்னொரு பக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியாக போட்டிடுறாங்க இதுல ஒரே ஒரு திருப்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜெவனோட சகோதரி ஒய் எஸ் சர்மிளா தான் தற்போது வந்து ஆந்திராவோட அந்த காங்கிரஸோட ஸ்டேட் பிரசிடண்டாகவும் இருக்காங்க அந்த வகையில் குறிப்பிட்ட இடங்கள்ல சர்மிளாக்கான ஆதரவு உள்ளிட்ட விஷயங்களும் வந்து இந்த தேர்தலில் வந்து முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் சீட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வந்து நூத்தி எழுபத்தி ஐந்து இடங்கள்லையும் தனிச்சு இந்த பக்கம் தேசிய ஜன கூட்டணியில நம்ம எடுத்துட்டோம்னா தெலுங்கு தேசம் நூத்தி நாற்பத்தி நாலு இடங்களிலும் பவன் கல்யாணோட ஜனசேனா இருபத்தோரு இடங்களிலும் பாஜக வந்து பத்து இடங்களிலும் போட்டிடுறாங்க அதே போல இந்தியா கூட்டணியில் பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து பெருவாரியான தொகுதிகளில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஐந்து அந்த அளவுக்கான தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுறாங்க அதே போல நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் ஒட்டுமொத்தமாக உள்ள இருபத்தைந்து தொகுதிகளில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் இருபத்தைந்து தொகுதிகளிலையுமே போட்டிடுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேசம் பதினேழு தொகுதிகளிலையும் பாஜக ஆறு தொகுதிகளிலையும் பவன் கல்யாண் வந்து இரண்டு தொகுதிகளிலையும் போட்டியிடுற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் ஆந்திர பிரதேசத்தோட அந்த தேர்தல் காலம் எப்படி இருக்கு எந்த கூட்டணிக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு இரண்டாயிரத்தி பதிமூணு அதை ஒட்டிய காலகட்டங்களில் ஜெகனுக்கு வந்து ஆந்திராவில் வந்து ராசி ரெட்டியோட மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஏறக்குறைய வந்து ஜெகன் தனியாக கட்சியை ஆரம்பிச்ச போது கண்டிப்பா வந்து ஆட்சியை பிடிப்பாரு அந்த அளவுக்கான செல்வாக்கு ஜெகனுக்கு இருக்கு அப்படின்ற வகையில எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்த தேர்தல்ல ஜெகன் அந்த அளவுக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான இடங்களை வந்து பிடிக்க முடியல அறுபத்தேழு இடங்களை தான் வந்து பிடிச்சாரு ஆனா ஜெகனுக்கான அந்த அனுதாபம் அப்படின்ற விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து தெலுங்கானா தனியா பிரிது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தான் நேரடியா வந்து ஜெகன்மோகனுக்கு வந்து அந்த அனுதாபம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தான் வந்து ஜெகனுக்கு வந்து கை கொடுக்குது அதே போல இரண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொன்பது இடையில நடந்த பல்வேறு விஷயங்கள் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் நடந்த பல்வேறு விஷயங்களும் ஜெகனுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு ஜெகன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகளில் பெருவாரியான வாக்குறுதிகளை வந்து கிட்டத்தட்ட ஓ ஓராண்டு இரண்டாண்டுக்குள்ளே ஆண்டுக்குள்ளே வந்து ஜெகன் வந்து நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் குறிப்பாக பார்த்தோம்னா ஜெகனோட திட்டங்கள் அப்படின்னா அந்த அம்மாவடி அப்படின்ற அந்த பெண் குழந்தைகள் கல்விக்கான அந்த திட்டமாக இருக்கட்டும் முதியோர் உதவித்தொகையை அதிகப்படுத்திய அந்த விஷயமாக இருக்கட்டும் அதே போல பெண்களுக்கான அந்த தொழிலுக்கான உதவி செய்கிற அந்த எழுபத்தைந்தாயிரம் அந்த உதவி திட்டமாக இருக்கட்டும் இந்த திட்டங்கள் அப்படின்றது ஆந்திராவில் இருக்கிற விளிம்புநிலை மக்கள் அதே போல ரூரல் பகுதிகளில் இருக்கிற மக்கள் கிட்ட ஜெகனுக்கு வந்து மிகப்பெரிய

சந்திரபாபு நாயுடு ஒரு கேப்டலா அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் போது பல்வேறு முதலீட்டாளர்கள் அமராவதியை நோக்கி பல்வேறு முதலீடுகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க அதுவுமே வந்து இந்த கேபிட்டல் அங்க இங்க அப்படின்னு இந்த அலக்கழிப்பு அப்படின்றது அவர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வை வந்து கொடுத்திருக்கு அதனால பெருவாரியான அந்த முதலீட்டாளர்கள் கூட ஜெகனுக்கு எதிரான வேலைகளை இந்த அரசியல் களத்தில் வந்து செய்வார்கள் அது போன்ற தகவல்களும் வந்து சொல்லப்படுது குறிப்பா ஆந்திராவில் வந்து விஜயவாடல இருந்து நம்ம அமராவதியை நோக்கி போகும் பாதையில வந்து பல்வேறு கட்டடங்கள் வந்து பாதி நிலையில இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் ஆனா ஒய் எஸ் ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜெகன் தரப்புல பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுறது வந்து அமராவதி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காட்டுப்பகுதியா இங்க வந்து அவ்வளவு பெரிய தேவை அப்படின்றது இல்ல அதை வந்து நம்ம டெவலப் பண்ணணுன்னா இன்னமுமே வந்து நம்ம நிறையா செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதே வேளையில் விசாகப்பட்டினத்தை வந்து நம்ம தலைநகர ஆக்கும்போது ஏற்கனவே அது ஒரு வளர்ந்த நகரமாக இருக்குது உதாரணமாக சொல்லணும்னா சென்னை போன்ற கடற்கரை உள்ளிட்ட விஷயங்கள் இருக்குது வளர்ந்த நகரமாக இருக்கிறதுனால விசாகப்பட்டினம் தான் ஆந்திராவுக்கான ஒரு பொருத்தமான தலைநகராக இருக்கும் அப்படின்றது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்போட கருத்தாக இருக்குது ஆனால் உதாரணத்துக்கு ஆந்திர மக்களோட கருத்து இதில் பெருவாரியாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட பகுதியில் இருக்கிற சூளுர்பேட்டையாக இருக்கட்டும் நகரியா இருக்கட்டும் அந்த இடத்துல இருந்து விசாகப்பட்டினம் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் ஒரு தேவைக்காக மாநிலத்தோட தலைநகருக்கு போகணும்னா அதற்கே வந்து கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் பயணம் செய்கிற சூழல் தான் இருக்கு அதே வேலையில் ஏற்கனவே ஹைதராபாத் இருக்கும்போதும் சரி ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் அளவுல தான் இருந்தது அதே போல அமராவதியுமே அதே அளவுக்கான டிஸ்டன்ஸ் உள்ள இடம் தான் அதனால வந்து ஒரு சென்டர் பிளேஸாக வந்து அமராவதி தான் இருக்குது அப்படின்றது மக்களோட கருத்தாவும் இருக்குது அப்படி இந்த தலைநகர் பிரச்சனை அப்படிங்கிறதுமே கூட ஜெகனுக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் அது தவிர பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேசத்தோட பவன் கல்யாணம் இணைஞ்சிருக்குது பவன் கல்யாணுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஐந்து ஆறு சதவீத வாக்குகள் அவர் கடந்த காலத்திலே வாங்கியிருக்காரு தற்போது அவருக்கு அந்த கூடுகின்ற கூட்டம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது அப்படின்ற வகையில் அவருக்கான வாக்கு சதவீதம் அப்படின்றதுமே கூடும் அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும் தகவல்களும் வந்து வருது அதே போல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரூரல்ல வந்து எப்படி ஜனுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்கும் அதே போல அர்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி டிடிபிக்கு வந்து ஆதரவாக இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து அர்பன் ஏரியாஸ்ல வந்து பார்க்க முடியுது இதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா மற்றொரு அணியாக போட்டியிடுற இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் தலைமையற்ற நடத்துகிற ஒய் எஸ் சர்மிளா ஒய் எஸ் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு சதவீத வாக்குகள் அப்படின்னு தான் வந்து வாங்கினாங்க ஏறக்குறைய நம்ம சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பதினாலயே ஜெகன் தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது அதற்கு முன்பாக இருந்த அந்த காங்கிரஸோட வாக்குகள் தான் ஜெகனுக்கு வந்து பெருவாரியான அளவில் வந்தது அதே போல அதற்கு பிறகு சுத்தமாக காங்கிரஸ் வந்து அங்க துடை தெரியப்பட்டதற்கு காரணம் கூட அந்த ஜெகனோட ஒய் காங்கிரஸ் கட்சி தான் அந்த வகையில தற்போது வந்து ஒய் எஸ் காங்கிரஸோட அந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறதுனால அந்த ஒரு சதவீத வாக்கு அப்படின்றது ஒரு ஐந்து ஆறு சதவீதத்துக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருப்பதாக ஆந்திர அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அந்த வகையில் அப்படி ஒரு வாக்குகள் பிரிந்தா அது வந்து கண்டிப்பா ஜெகனுக்கு போகக்கூடிய வாக்குகள் தான் அப்படின்ற வகையில ஜெகனுக்கு வந்து அது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற வகையில் தான் வந்து சொல்லப்படுது இரண்டாயிரத்தி பதினாலா இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் மிகப்பெரிய ஆதரவோட வந்து ஜெகன் களமறுனாரு அதுல இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து பெரிய அளவுல அவரால் வந்து வெற்றி பெற முடியல எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று முதல்வர் ஆனாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆதரவு பிளஸ் விமர்சனம் அப்படின்னு இரண்டரை கலந்திருக்கு அரசியல் எதிர்கட்சிகள் விமர்சனம் அப்படின்றது மட்டும் மக்களிடையுமே வந்து குறிப்பிட்ட பகுதியினர் குறிப்பிட்ட பிரிவினரோட எதிர்ப்பு ஜெகனுக்கு ஆட்சிக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம் தவிர நம்ம தமிழ்நாட்டில் மறைமுகமாக இருக்கிற விஷயம் வந்து ஆந்திராவில் வந்து நேரடியாக இருக்கும் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஜாதி ரீதியான வாக்குகள் ஜாதி ரீதியான கேம்பெயின் உள்ளிட்ட விஷயங்கள் குறிப்பா பார்த்தோம்னா அந்த நாயுடு சமூக வாக்குகள் அப்படின்றது தெலுங்கு தேசம் கட்சிக்கும் ரெட்டி வாக்குகள் ஒய் எஸ் காங்கிரஸுக்கும் போற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் அதையும் தவிர பட்டியல் சமூக வாக்குகள் உள்ளிட்ட வாக்குகள் வந்து ஜெகனுக்கு ஆதரவா கடந்த காலங்களில் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம் அதையும் தாண்டி காப்பு சமூக வாக்குகளுமே கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து ஜெகனுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுத்தது ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி பவன் கல்யாண் போட்டியிட்டாரு இருந்த போதும் தற்போது பவன் கல்யாணுக்கு அந்த சமூக சமூகம் ரீதியா அந்த ஆதரவு அப்படின்றது கூடியிருப்பதாக சொல்லப்படுது அந்த வகையில காப்பு சமூக வாக்குகளும் பவன் கல்யாண் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறதால அங்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற வகையில சொல்லப்படுது அந்த வகையில் கடந்த இரண்டு தேர்தல்கள் போல இந்த தேர்தல் ஜெகனுக்கு வந்து சாதகமான தேர்தலாக இல்லை அப்படிங்கிறதான் கலை யதார்த்தமாக இருக்கு அதே நிலையில டிடிபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எளிதாக ஆட்சியை பிடிச்சிருவாங்களா அப்படின்னா அதுவுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாத நிலை தான் அங்கே வந்து தான் நம்ம வந்து களத்தில் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா இரண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வந்து தொண்ணூத்தி இடங்களை வந்து பிடித்தாங்க அதிமுக கூட்டணி வந்து அதிமுக தனிச்சு போட்டிட்டு நூற்றி இருபத்தைந்துக்கும் அதிகமான இடங்களை பிடித்து ஆட்சியை வந்து பிடித்தாங்க இரண்டு கட்சிகளுக்குமான அந்த வாக்கு சதவீதம் கூட ரொம்ப வந்து குறைவாக தான் இருந்தது ஒரு கட்சி வந்து நூற்றி அந்த இடங்கள் இன்னொரு கட்சி வந்து நூறு இடங்கள் அப்படின்னு ரொம்பவே ஒரு நெருக்கமான ஒரு முடிவுகள் தான் வந்தது தற்போது ஆந்திராவிலும் கூட அப்படியான ஒரு முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை ஜெகன் ஜெயிச்சாலுமே ரொம்ப வந்து நெக் டு நெக் அப்படி வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல தெலுங்கு தேசம் ஜெயிச்சாலுமே கூட ஜெகன் வந்து கடந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் எப்படி வந்து ஒரு இருபத்தி மூன்று இடங்களை தான் ஒட்டுமொத்தமாகவே பிடிச்சாங்க அந்த மாதிரி ஜெகன் வந்து ஒரு படுதோல்வியை சந்திக்கிறதுக்கெல்லாம் அங்கே வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இரண்டு கட்சிகளுமே வந்து இரண்டில் யார் ஒருவர் வெற்றி பெற்றாலும் கூட இன்னொருவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில்